வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. துருக்கியும் அமெரிக்காவும் பாதுகாப்புத்துறை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளார்கள். துருக்கி ரஷ்ய தயாரிப்பு S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்கியதை அடுத்து இருதரப்புக்கும் இடையே பாதுகாப்புத்துறை தொடர்பான முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன. அதன் பின்னரும் இருதரப்பும் அது பற்றி தனித்தனியே கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்களே தவிர பேச்சுவார்த்தைகள் என்ற அளவுக்கு போகவில்லை. அதுவும் முக்கியமாக துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்காவும் துருக்கியும் S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை துருக்கி தொடர்ந்தும் பயன்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்த தொடங்கியுள்ளார்கள் என்று அறிவித்த போது அதை அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் மறுத்திருந்தது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? S-400 வான் பாதுகாப்பு சாதனம் தொடர்பாக துருக்கியுடன் பேசுவதற்கு எதுவும் இல்லை. துருக்கி செய்த மிக தவறான காரியம் S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்கியதுதான். இந்த தவறை அவர்கள் சரி செய்து கொண்டு வரட்டும், அதன்பின் நாம் பேச தயாராக இருக்கின்றோம் என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துவிட்டது. இது முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அதன்பின் கடந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அமைந்துள்ள புதிய அமெரிக்க அரசின் பாதுகாப்புத்துறையுடன் துருக்கி முதல் தடவையாக நேற்று பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. துருக்கி ஜனாதிபதி எர்டோகனின் வெளியுறவு கொள்கை ஆலோசகர் இப்ராஹிம் கலீனுக்கும் ஜனாதிபதி ஜோ பைடனின் புதிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவனுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனம் S-400 தொடர்பாகவும் வடக்கு சிரியாவில் அமெரிக்கா குர்திஸ் இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுப்பது தொடர்பாகவும் பேசப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தவிர லிபியா, கிழக்கு மத்திய தரைக்கடல், சைப்ரஸ் ஆகியவை தொடர்பாகவும் பேசப்பட்டன என துருக்கியின் அரசு செய்தி சேவை அனடோலு ஏஜென்சி தகவல் வெளியிட்டிருந்தது. இந்த விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டன என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஷயங்கள் தொடர்பாக என்ன பேசப்பட்டன என்பது குறித்து மேலதிக தகவல்கள் ஏதும் கிடையாது. துருக்கியிடமிருந்து வெளியாகியுள்ள தகவல்கள் இப்படி இருக்க அமெரிக்கா வெளியிட்டுள்ள தகவல் அதற்கு நேர்மாறாக உள்ளது. ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனம் S-400 பற்றி பேசப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் எமிலி ஹோர்ன். ரஷ்ய தயாரிப்பு S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை துருக்கி தமது கையில் வைத்துக் கொண்டு அமெரிக்காவுடன் ஆழமாக எந்த விஷயத்தையும் பேசுவது சாத்தியம் இல்லையென அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் விளக்கமாக எடுத்து கூறினார் என தெரிவித்தார் செய்தி தொடர்பாளர் எமிலி ஹோர்ன். அதன் அர்த்தம் என்னவென்றால் சிரியா தொடர்பாகவோ லிபியா தொடர்பாகவோ அல்லது வேறு எந்த விஷயம் பற்றியோ S-400 வான் பாதுகாப்பு சாதனம் துருக்கியிடம் இருக்கும் வரை நாம் சீரியஸாக பேச தயாராக இல்லையென அமெரிக்க தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. முன்பு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் துருக்கி S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்கிய போது துருக்கி மீது தடைகள் போட வேண்டும், துருக்கியை அமெரிக்காவின் F-35 விமான தயாரிப்பு திட்டத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என அமெரிக்க அரசுக்கு அழுத்தம் கொடுத்தவர்களில் ஜோ பைடனும் அவரது கட்சியின் செனட் உறுப்பினர்களும் முக்கியமானவர்கள். இப்போது ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதியாக வெள்ளை மாளிகையில் அமர்ந்திருக்கின்றார். இப்படியான நேரத்தில் அமெரிக்கா துருக்கியுடன் S-400 தொடர்பாக எப்படியான பேச்சுவார்த்தையை நடத்த தயாராக இருக்கும் என்பது மிக சுலபமாக ஊகிக்கப்படக்கூடிய விஷயம்தான். அதைத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். உங்கள் கையில் S-400 வான் பாதுகாப்பு சாதனம் இருக்கும் வரை நாம் சற்று விலகி இருக்கலாம் என்ற தகவலே கூறப்பட்டுள்ளது. இங்கு மற்றொரு முக்கிய விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். முன்பு ஒபாமா ஆட்சி காலத்தில் ஜோ பைடன் துணை ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் அமெரிக்கா சிரியாவிலும் லிபியாவிலும் மேற்கொண்ட பல நடவடிக்கைகள் துருக்கி ஊடாகவே செய்யப்பட்டன. அமெரிக்க உளவுத்துறை CIA சிரியாவுக்குள் ஆயுதங்களை கொண்டு சென்றதே துருக்கி எல்லை ஊடாகத்தான். ஆனால் அவையெல்லாம் பழைய கதைகளாகிவிட்டன. இப்போது அமெரிக்கா சிரியாவுக்குள் செல்வது இராக் ஊடாக. அதேபோல சில தினங்களுக்கு முன் லிபியாவிலிருந்து ரஷ்ய தயாரிப்பு பன்சிர் S-1 வான் பாதுகாப்பு சாதனத்தை அமெரிக்கா அடித்துச் சென்றதை பற்றி பரபரப்பு மீடியாவில் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த காரியத்தை அமெரிக்கா செய்தது துருக்கியின் தயவு இல்லாமல் தமது சொந்த முயற்சியில். இதுதான் துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தற்போது உள்ள சூழ்நிலை. இதை மாற்றுவது துருக்கியின் கையில்தான் இருக்கின்றது என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடு.